வணக்கம் பிரதர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வினோ கேமிங். நாமல் 150K சப்ஸ்கிரைபரை தாண்டியாச்சு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக் வீடியோ. அதனால சின்ன சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் வேற வழி இல்ல, முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம கேமரா வச்சு வீடியோ பண்ணும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டெம்ப்ளேட்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால நான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய கண்டென்ட்ஸ் என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாலும் ஏன் சில பேருக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்றேன். அப்புறம் விளாக் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, நான் இங்கிருந்து அகமதாபாத் போயிட்டு பிஎம்பிஎஸ் சீரீஸ் லேன் ஈவெண்ட்டை நேரில் ஃபர்ஸ்ட் டைமா நான் பார்க்க போறேன். எஸ், எனக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சா நான் கேமரா வச்சு ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு, அப்பதான் நிறைய கண்டென்ட்ஸை நம்மளால கொடுக்க முடியும்னு நினைச்சேன். இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், நாளா நாளைக்கு பாத்துக்கலான்ட்டு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸை கண்டிப்பா ஆட்டோபாட்ஸ் உடச்சிட்டாங்க. நான் ஆட்டோபாட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 week தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. பிஜேஎஸ்ல ஒரு நியூ பிளேயர்ஸை வச்சு மட்டுமே செமிஃபைனல்ஸில் ரீச் பண்ணாங்க. ஆனால் செமிஃபைனல்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க எலிமினேட் ஆகுறாங்க, ஃபைனல்ஸ் போக முடியல. பட் ஆட்டோபாட்ஸ் ஈஸ்போர்ட்ஸ் உடைய ஒரு ரங்க் செய்ய தே ஒன்றை பாய. ஆனா அதெல்லாம் கரைச்சி குடிக்கிற மாதிரி ப்ரோ சீரீஸ்ல டாப் 6 எடுக்கிறாங்க வித் 5 சிக்கன் டின்னர். டாப் 16 டீம் வந்தா போலாம், அதுதான் அவங்கள குவாலிஃபையர்ஸ்ல இருந்து ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆக வச்சுச்சு. ஷாந்தார் பிரதர்ஷன் finishes now. ஸோ இப்போ என்ன பிளான்னுன்னா, நான் சேலம்லேருந்து சென்னைக்கு பஸ்ஸில் போயிடுவேன், சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு ஃப்ளைட்டில் போயிடுவேன். ஸோ இதுதான் பிளான்ன்ட்டு சேலத்தில் இறங்கி கேமரா தூக்கி நின்னா எல்லாரும் ஒரு மாதிரியாக குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. பிளாகர்ஸ்லாம் எப்படா இப்படி ப்ராப்பராக பண்ணுறானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்மளுக்கு வேற புதுசா என்ன பண்றதுன்னுலாம் தெரியாம பாத்ரூம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிச்சனா பாத்துக்கங்களே. எல்லா கேமர்ஸ்க்குமே வந்து அவங்களோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படினா ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அது சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. முக்கியமா என்ன, கேமிங்லயே இருக்கேன், ஆனா எனக்கே இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பாத்துக்கங்களே. எஸ், ஆஃப் கோர்ஸ், இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஆன்லைன் கேம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேர்ல பார்த்ததே கிடையாது. போட்டோஸ்ல பாத்துறோம், வீடியோஸ்ல பாத்துறோம். ஆனா இந்த வாட்டி நான் நேர்ல பார்க்க போறேன் என்னோட கேம் ஃப்ரெண்ட்ஸ். டபுள் சீட் புக் பண்ணி ஏதாவது மாட்டாத வம்பல மாட்டி போனோன்ற பயத்துல சிங்கிள் சீட்டை தேடி கண்டுபிடிச்சதுனால பாத்தீங்கன்னா லேட்டா தான் பஸ் கிடைச்சிச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, பஸ் எடுத்தாங்க. காலையில் சென்னையை பார்க்கும் போது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இன்னும் என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து டிவியில் பார்த்துருப்போம், சினிமாவில் பார்த்துருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வாட்டி தான் நான் நேரில் பார்க்குறேன். எல்லா இடமே எனக்கு தெரிஞ்ச இடமாவே பேராகவே இருந்துச்சு. ஆனால் நான் இறங்க போகிற ஸ்டாப்பை தவிர, ஏன்னா என்னை பிக்கப் பண்ண போகிறவர்கிட்ட நான் எங்கே இறங்கணும்னு கேட்டேன், அவர் ஆலந்தூர் அப்படின்னு ஒரு இடத்த சொன்னார். இறங்கணும்னா செம்மையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு பின்னாடியே மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிறவங்களாம் டெய்லியும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க போல, அவங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு. அதனால நான் விளாக் எடுக்கிறத உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சென்னையை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை பிக்கப் பண்றதுக்கு நம்மளோட ஆள் வந்துட்டாங்க, ஏபிசி கிடோ. அது மட்டும் இல்லாம கிடோ ஒரு வார்த்தை சொன்னாப்புல, சென்னையை வந்துட்டு பீச்சை பார்க்காம போனா எப்படி அப்படின்னு சொன்னதுனால பெஸ்ஸின்னு நினைக்கிறேன் அந்த பீச்சு கூட்டு போனாங்க. பீச்சு கூட்டு போற வழியில பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. நான் இதுக்கு முன்னாடி சென்னைக்கு வந்திருக்கேன், ஆனா கவுன்சிலிங்க்கு வந்ததுனால பாத்தீங்கன்னா நான் பெருசா இங்கே சுத்தி பார்த்தது கிடையாது. சென்னைனா இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சிட்டு போனேன்னா, பெஸ்ஸிய பாத்துட்டு மெஸ்ஸியாயோ காணிக்கங்க. மறுபடியும் தலைவன் நருட்டோல வர மினோட்டோ மாதிரி டெலபோர்டேஷன் பயங்கரமா கத்து வச்சிருப்பான் போல. அண்ணன் ஒரு அடி காப்பெல்லாம் நிறுத்த மாட்டாரு, 1 mm தான் நிறுத்துவாரு, சைடு எடுப்பாரு. சென்னை ஏர்போர்ட்டை நான் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் பார்த்தேங்க. எம்மாடி எம்மா சைஸ் இருக்குங்க. ஃப்ளைட் போகலான்னு பார்த்தா ஃப்ளைட்டுக்கு இன்னொரு 1 hour இருக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டேன்னா எனக்கு இன்னும் நிறைய இடத்த சுற்றி காட்டணும்னு நினைச்சாப்பில்ல கிடோ. அதை பாதியிலே சாப்பிட முடியாமல் வச்சுட்டு அப்படி கிளம்பிட்டோம். அப்படியே மாலையை சுற்றி பார்த்துட்டு என்னப்பா பண்ணுறீங்க இன்னும் அப்படின்னு முன்னாடி போனோம் ஏர்போர்ட்டுக்கு. நீங்க அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்க போய் வேக்கு வேக்குன்னு போனதுனால டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு பதிலா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல போயிட்டு கிடோ வந்து டிக்கெட் காட்டினாப்ல அங்க இருக்கிற ஆபீசர், ஏ சாலா அந்த பக்கம் இருக்க அங்கேச்சல் அப்படின்னு ஹிந்தியில சொன்னாப்ல. யோ யோ
ப்ரோ என்னென்னமோ சொல்றீங்களே ப்ரோ. ப்ரோ கனவா கனவா போயிட போகுது ப்ரோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கெத்தா நடந்துகிட்டு இருந்தேன், ஏதோ நம்ம ஏதோ பணக்கார பசங்க மாதிரி. திடீர்னு பார்த்தா ஓட விட்டானே, ஐயோ பின்ன பாக்கலாம், தேவையில்லாத பஞ்சு எடுத்து வாயில விட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமே பல்ப் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறது கூட நேரம் இல்லாம ஓட நிலைமையை போச்சு. வந்து பார்த்தா செக் இன் நடக்குது, புது புது விஷயத்த நோட் பண்றேன், அந்த எல்லோ லைனை பாக்குறேன், எல்லோ லைன் தாண்டிலாம் போக கூடாதாமே, முக்கியமா எலக்ட்ரானிக்ஸ் பெல்ட் பர்ஸ் இதெல்லாம் தனியா வச்சு போடுமா, அண்ட் எல்லாமே முடிஞ்சு செக் இன் நினைக்கிறது பேரு செக் இன் பண்ணியாச்சு, உள்ள போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிளைட் டெல்லியன்ட்டானுங்க. எனக்கு நினைக்கிறேன் தமிழ் சினிமாக்கு என்ன சொல்லிக்க விரும்புகிறோம்னா, இந்த ஃப்ளைட் வச்சு படம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நல்ல விதமாக நாலு இடங்க, ஒன்று கடத்திட்டு போயிடறாருங்க, இல்லைன்னா வெடிச்சு போயிடுது, ஆனால் பர்முடா ட்ரையாங்கிடு, இல்லைன்னா கடலுக்குள்ளே இருக்குது காணாமல் போயிடுது, இந்த மாதிரி எடுக்காங்க. இன்னும் ஏறவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே அந்த ப்ரெஷர் இருக்குது கண்டிப்பாக. பைலட்டு கொரோனா பேட்ச் போல் இப்போ தான் ஓட்ட பழகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், இருக்கான் பறக்க மாட்டேன்றா சீக்கிரம். டெனன்ட் படத்தில் கொண்டு போயிட்டு வேற ஸ்கூலில் வெளியே விடுவாங்க, எல்லாமே போகிற வேகத்தை பார்த்தா அப்படி தான் போகும். ஆட்டோட்டாலே ஜிடிஏ தான் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்றது ஜிடிஏவே எனக்கு இன்றைக்கி தான் அதுக்கு மேலே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கும். தாட்ஸ் இன் 5 செகண்ட்ஸ் கைஸ். ஓகே ஐ அம் ரெடி ஃபார் அ ரைட். ஸ்பைஸ் ஜெட் உண்மையாலுமே சூப்பராக இறக்கி விட்டானுங்க. கீழே இறங்கும் போது லேண்டிங் இறங்கின மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஆரோசஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். நீங்கள் ஃப்ளைட்லேருந்து வரீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் மேட்டர்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு பெரிய பேக்கு கையில் ஒரு ஷூட் கேஸ் எழுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களை ஜாம்பி கொட்ட மாதிரி பிக்கப் பண்ணுறது காத்துக்கிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு போட்டு ரேட்டு பேசுறதுனால குறைச்சதான் நினச்சி ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் அவன் பில்லை போட்டு கொடுத்தான். காசு கட்டிட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போக போகிறோம். இந்த ரூம் வந்து டெம்பரரி ரூமு, அந்த ரூம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு, அதில் போயிட்டு நைட்டு நல்லா தூங்கிட்டோம். நான் ரியலி அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப பதட்டத்திலே இருந்தேன், ஏன்னா நான் இவ்வளோ நேரம் எடுத்த ஃபுட்டேஜையும் இதுக்கப்புறம் எடுக்க போகிற ஃபுட்டேஜையும் எப்படி கண்டென்ட் வரப்போதும் அப்படின்றது லைட்டாக பயம் இருந்துச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் பிளேயர்ஸை மீட் பண்ண போகிறோம். இப்போ பிளேயர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா ஐடிசி ஹோட்டலில் இருக்காங்க. இப்போ நான் அவங்க கூட தான் போய் தங்க போகிறேன், ஏன்னா இது கிராஃப்டானே அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட்டோபாட்ஸ் மேனேஜர் ஹெல்ப்னால எங்களுக்கு ஒரு வண்டி கிடச்சிச்சு. முக்கியமாக ஐடிசிக்கு ஸ்கூட்டியில் போன ஆளுங்க நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வெயிட் பண்ணணும், அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பிளேயருக்காக வெயிட் பண்ணோம், ரிகோ வந்து பிக்கப் பண்ணிட்டாப்புல. ஹலோ ப்ரோ, ரிகோ வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமாக எல்லா பிளேயர்ஸையும் மீட் பண்ண அவங்களுக்கு ஒரு ஹலோ சொன்னேன். மிஸ்டர் ஸ்ப்ரே மட்டும் அங்கே இல்லை, ஏன்னா மிஸ்டர் ஸ்ப்ரே வந்து மும்பையில் இருக்காப்புல ஷூட்டுக்கு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவோட ஷூட்டுக்கு அங்கே இருந்தாப்புல.
அண்ட் அவங்கலாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க, என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அப்புறம் பிளேயர்ஸ்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணாங்க, சில் அவுட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறோம். விலாகும் புதுசு, ஸ்டைலும் புதுசுன்னா கண்டிப்பாக குழம்பிடுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஸ்டைல் வச்சு விலாகை புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இல்லை ப்ரோ இதெல்லாம் ஏதாவது மாற்றிக்காங்க ப்ரோ அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் பாய் 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 கைஸ்.